சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையுடைய அடுத்த மேட்ச் ராஜஸ்தான் ராயலோட நம்ம சென்னையில் சேப்பாக்கில் நடைபெற போகுது. அந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்க இருக்கின்றது. முதல் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக 20 நிமிஷத்துலேயே டிக்கெட் விற்றுடுச்சு, டிக்கெட்டே கிடைக்கல அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தானுங்க. கடைசியில் பார்த்தா ஸ்டேடியத்தில் பாதி இடம் எம்டியாக இருக்குது. எங்கடா அந்த டிக்கெட்டு, எவன்டா அதெல்லாம் வச்சுருக்கான், எதுக்குமே பதில் தெரியல. இப்போ ரெண்டாவது மேட்ச்சுக்கு இதே பில்டப் கொடுப்பானுங்களா, இல்லை உண்மையாலே உண்மையாக மேட்ச் பார்க்கணுங்கிற ரசிகர்கள் டிக்கெட்டை கொடுப்பானுங்களான்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் இந்த விஐபிங்க தொல்லை தாங்கலை, டிக்கெட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கிறது, மேட்ச் பார்க்க வரதில்லை. ரசிகர்களுக்கு கொடுங்கப்பா, அவங்க ஆர்வமாக மேட்சை பார்ப்பாங்கப்பா. எப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் இன்றைக்கி தொடங்க போகுது ராஜஸ்தான் ராயல் சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில், அதாவது அவங்கள வந்து என்னது ஹேஷ்டாக் அங்கிள் ஆர்மி இப்படியெல்லாம் கூட சில பேர் சில என்ன குரூர புத்தி பாருங்கள், அப்படியெல்லாம் அவங்கள கலாய்ச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க இரண்டு வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ராஜஸ்தான் ராயலை எதிர்த்து வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் என்னென்னா, ராஜஸ்தான் ராயலில் பயங்கர பேலன்ஸ் சைடாக இருக்குது, பட் ராஜஸ்தானுக்கும் பின்னாடி பேட்டிங் சரியாக கிடையாது தெரியுமா தம்பி, அதை தான் பயன்படுத்தும். நமக்கு பவுலிங்கே, நமக்கு சென்னையில் போடும்போது அழகாக வரும் மொயின் அலி, சாண்ட்னரு, ஜடேஜா பொட்டலும் போட்டுருவானுங்க எதிரணியை அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்லிகிட்டு இருக்காரு. எனிவே டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு கிளம்புங்க, சண்டே தானே, போய் சேப்பாக்கத்தில் நெல்லுங்க, டிக்கெட்டை வாங்குங்க, மேட்சை ரசியுங்கள்.